हेलो फ्रेंड्स इप्पो नम्म 6th मैथ्स एक्सरसाइज 4.2 ला फर्स्ट बेसिक पाथुकलाम कन्ना एंगल्स पत्ति इदुल नम्म पार्क्क पोरोम एंगल नु पार्त्तोम्नु सोन्ना इदुल वंदु वर्टेक्स अंड रेन रेंडु विधत्तै सोल्रांगा वर्टेक्स अंगरदु इप्पो इदु नम्म रेन नु पोन चैप्टर ला पार्त्तोमा पोन एक्सरसाइज ला अदावदु ओरु स्टार्टिंग पॉइंट अदु इदु एंड पॉइंट नु सोल्लुवोम इंद पक्कम पोयिट्टे इरुक्कुम एसिंगर रे इरुक्कु इंद पक्कम इन्नोरु रे इरुक्कु रेंडु रे कट् पण्ण इंद पार्ट्ट तान नम्म वंदु एंगल्स नु सोल्रोम इदुल वर्टेक्स இந்த ஏவை குறிக்குது ஓகே அப்ப ரெண்டு ரே ஜாயின் ஆகற அந்த இடத்தை நம்ம வந்து வெர்டெக்ஸ் னு சொல்றோம் இத வந்து ஏ னு சொல்லி டிஃபைன் பண்றோம் இங்க என்னென்ன ரேஸ் கண்ணா இருக்குது ஏசி னு ஒரு ரே இருக்கு மேலே நீ வந்து இந்த ஃபார்மேட்ல குறி செய்யணும் குறி போடணும் இந்த பக்கம் என்ன இருக்குது ஏபிங்கற இனி ஒரு ரே இருக்கு ஓகேயா அடுத்து பார்ப்பா நேமிங் ஆங்கிள்ஸ் ஆங்கிளோட வகைகளை பத்தி இதல டிஃபைன் பண்றாங்க இந்த மாதிரி 90 டிகிரிக்கு கம்மியா இருந்தது அதாவது இந்த மாதிரி வாய் அகண்ட மாதிரி இருந்ததுனா அத நாம இந்த மாதிரி சின்னதா ரேஸ் இருந்ததுன்னு சொன்னா இத நாம அக்யூட் ஆங்கிள்னு சொல்லி டிஃபைன் பண்றோம்க்கனா இந்த மாதிரி வாய் அகண்ட மாதிரி இருந்தது அப்படினு சொன்னா அத நாம அப்டியூஸ் ஆங்கிள் அப்படினு சொல்லி டிஃபைன் பண்றோம் இங்க வெர்டெக்ஸ் என்ன சொல்லுவோம் இந்த இடத்துல வெர்டெக்ஸ்ங்கிறது ஏ இந்த பார்ட்ல என்ன ரேஸ் சொல்லுவ ஏசின்னு ஒன்னு சொல்லுவ இந்த பக்கம் வந்து ஏபின்னு சொல்லுவ இது என்ன சொல்லுவோம் வெர்டெக்ஸ் வந்து ஏன்னு சொல்லுவோம் ரே வந்து ஏபின்னு சொல்லுவோம் இந்த பக்கம் ஏசின்னு சொல்லுவோம் இது வந்து வாய் கம்மியா இருந்ததுன்னு சொன்னா அத நாம அக்யூட் ஆங்கிள் ஏல ஆரம்பிக்கிற ஆங்கிள் வாய் பெருசா அகலமா ஆன்னு திறந்திருக்கிறத அப்டியூஸ் ஆங்கிள் ஆ அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லி டிஃபைன் பண்றோம்ப்பா இப்போ திஸ் இஸ் அ ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள்ல பாத்தீங்கன்னா இங்க எத்தனை வெர்டெக்ஸ் இருக்கு ஏ பி சி னு மூணு வெர்டெக்ஸ் இருக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஒன்னொன்னும் வேல்யூஸ் வந்து வேற வேற இருக்குது சோ தட் இந்த பக்கம் ஏ பி சியும் ஏசிபியும் ஈக்குவலாக இல்லை பிகாஸ் இங்கே இதுக்கு வேறு வேல்யூ இதுக்கு வேறு வேல்யூ இதுக்கு வேறு வேல்யூன்னு அர்த்தம் அடுத்தது ரைட் ஆங்கிள் ரைட் ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் சரியாக்கண்ணா 12 மணிக்கு இருக்கும் இல்லையா 3 மணி அப்படின்னா உனக்கு அதை வாட்சில் 3 மணின்னு சொன்னால் அதை நம்ம ரைட் ஆங்கிள்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஃபார்மேட்டில் இந்த பக்கமும் ஸ்ட்ரெயிட்டே இருக்கும் இந்த பக்கமும் ஸ்ட்ரெயிட்டே இருந்ததுன்னு சொன்னால் அதை நம்ம ரைட் ஆங்கிள்னு சொல்கிறோம் ரைட் ஆங்கிள் வந்து எப்போவுமே 90 டிகிரியில் இருக்கும் இது நாம இதுல வெர்டெக்ஸ்ங்கிறது என்னப்பா பி என்ன ஆங்கிள்ஸ் இருக்குது பிசின்னு ஒரு ஆங்கிள் இருக்கு ஏபின்னு பிஏன்னு ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணணும்னா நடுவில் இருக்கிற வேல்யூவை சென்டர்ல கொண்டு வந்துடணும் ஏபிசி ஈக்குவல் டு 90 டிகிரின்னு இதை நம்ம டிஃபைன் பண்ணணும் அடுத்தது அக்யூட் ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாய் மூடின மாதிரி இருக்கணும் ஸோ அக்யூட் ஆங்கிள் எப்பவுமே 90 டிகிரிக்கு கம்மியாக இருக்கும் லெஸ் தென் 90 டிகிரி அதாவது 89 டிகிரி வரைக்கும் கூட 89 டிகிரின்னு இருந்தால் கூட தட் ஆல்சோ கால்டு அக்யூட் ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள் எப்போவுமே 90 டிகிரி 90 டிகிரினா இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்ததுன்னா அது ரைட் ஆங்கிள் ரைட் ஆங்கிளை விட சின்னதாக இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அக்யூட் ஆங்கிள்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம் அப்டியூஸ் ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள்னு சொன்னால் 90 டிகிரியை விட பெருசாக வாய் திறந்த மாதிரி இருக்கும் இதுதான் உன்னோட ரைட் ஆங்கிள் ரைட் ஆங்கிளில் இருந்து இந்த பக்கம் வர வர அது எல்லாத்தையுமே நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம் அடுத்துக்கண்ணா ஜீரோ ஆங்கிள் இப்போ உன்னோட வாட்சில் 12 o'clock வருதுன்னு வை 12 o'clock பெரிய முள்ளு சின்ன முள்ளு ரெண்டும் ஒன்னா இருக்கும் இல்லையா ரெண்டு ரேயும் ஒரே திசையில போச்சு அப்படின்னு சொன்னா தட் இஸ் கால்டு ஜீரோ ஆங்கிள் ரெண்டு ஆங்கிளும் வேற வேற திசையில போச்சுன்னா தட் இஸ் கால்டு ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஸ்ட்ரைட் ஆங்கிள்னா போயிட்டே இருக்கும் ஜீரோ ஆங்கிள்னு சொன்னா ரெண்டு ரேயும் ஒரே இடத்துல இருக்கிறத ஜீரோ ஆங்கிள்னு டிஃபைன் பண்றோம் அடுத்தது காம்ப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரிங்கிறத பத்தி பார்க்க போறோம்ப்பா காம்ப்ளிமெண்ட்ரினா எப்பவுமே 90 டிகிரியோட நம்ம கம்பேர் பண்ணணும் சம் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் ரெண்டு ஆங்கிளை கூட்டினா இப்போ இந்த 60 30 ஆட் பண்ணி உனக்கு என்ன கண்ணா கிடைக்கும் 90 டிகிரி கிடைக்குமா இது மாதிரி ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணும்போது 90 டிகிரி வந்ததுன்னு சொன்னால் தட் இஸ் கால்டு காம்ப்ளிமெண்ட்ரி காம்ப்ளிமெண்ட்ரினா 90 டிகிரி சப்ளிமெண்ட்ரின்னு சொன்னால் ரெண்டு ஆங்கிள்ஸை ஆட் பண்ணினா யூ கெட் 180 டிகிரி 180 டிகிரியோட கம்பேர் பண்ணுறது நம்ம சப்ளிமெண்ட்ரி எஸ்ன்னு சொல்கிறோம் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு சொல்கிறோம் என்ன நம்ம எக்ஸசைஸ்க்கு போகலாம் பாருக்கனா எக்ஸசைஸ் 4.2 யூஸ் எனி நம்பர் ஆஃப் கிவன் டாட்ஸ் டு மேக் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இதில் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் என்னெல்லாம் வரைய முடியும்னு கேட்குறாங்கடா ஸோ நீ வந்து ஃபஸ்ட் இருக்கிறது அக்யூட் ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள் எப்போவுமே 90 டிகிரிக்கு சின்னதாக வாயை மூடின மாதிரி இருக்க வேணும் அப்போ உனக்கு எப்படி வரும் ஃபஸ்ட்டு நீ வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோ இந்த இடத்துல ரெண்டு புள்ளியை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோ அடுத்தது வாய் மூடின மாதிரி இருக்கணும்னா இந்த இடத்துல இந்த ஃபார்மேட்டில் நம்ம வரைஞ்சிக்கலாம் இன்னொன்று வரையதுனா கூட வரைஞ்சிக்கோ
So indarthale idu onnu inge innoru line potuko. Okay ya? Acute angle ne apdi irukum pa vai moodna mari irukum. Adutathu obtuse angle varai solranga da. Obtuse angle ne epdi pa irukum 90 degree vida perusu. So first nama enna pannikalam oru straight line varinjikalam. Straight line vandu nee fulla kuda varinjikira vara irudna varinjiko. Adutathu inda data nama join pannomna we get obtuse angle. Likewise inge vandu straight line வரையிறதுனா வரையஞ்சுக்கும் இங்க இருக்கிற இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணினா தட் இஸ் பிகம் ஆப்டியூஸ் ஆங்கிள் வாய் தரந்த மாதிரி இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கண்ணா சொல்றாங்க ரைட் ஆங்கிள்னா எப்பவும் எப்படி இருக்கும் சோ இது ரெண்டு வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஸ்ட்ரைட்டா இருக்கும் மேல இருக்குறதும் கீழ இருக்குறதும் பாத்தீனா ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கிற ஆங்கிளை தான் நாம என்ன சொல்லுவோம் ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம் ரைட் ஆங்கிள் எப்பவுமே 90 டிகிரில இருக்கும் அடுத்து ஸ்ட்ரைட் ஆங்கிள்னா சொன்னா நாம எப்படி வரையலாம் நேர் கோடு ஸ்ட்ரைட் லைன்ல தான் we are defining ஸ்ட்ரைட் ஆங்கிள்ல ரெண்டு ஆங்கிளோ ரெண்டு திசையில போகும் இல்லையா உங்களுக்கு தெரியும் சரிக்கா நான் நெக்ஸ்ட் நேம் தி வெர்டெக்ஸ் அண்ட் சைடு வெர்டெக்ஸ் எது சைடு எது அப்படினு சொல்லி கேக்குறாங்க தட் ஃபார்ம் ஈச் ஆங்கிள் ஒவ்வொரு ஆங்கிளையும் வெர்டெக்ஸ் எது சைட்ஸ் எதுங்கறாங்க இந்த டயகிராம் எடுத்துட்டீனா இது என்ன டயகிராம்டா ரைட் ஆங்கிள் தான கண்ணா ஸ்ட்ரைட்டா மேலேயும் இருக்கு கீழேயும் இருக்கு இத நாம என்னன்னு சொல்லுவோம் ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம் இதுல வெர்டெக்ஸ் என்னப்பா Dங்கிறது வெர்டெக்ஸ் சைட்ஸ் வந்து இந்த பக்கம் ஒரு சைடு போகுது இது எப்படி நாம டிஃபைன் பண்ணுவோம் DF மேல வந்து ஆங்கிள் ரே போடணும் இந்த பக்கம் என்ன இருக்கு அது எப்படி டிஃபைன் பண்ணுவே DE மேல வந்து ரே போடணும் அடுத்து இந்த இந்த இதுல வெர்டெக்ஸ் எதுக்கனா இதுதானே வெர்டெக்ஸ் சென்டர் பாயிண்ட் தான் நம்ம வெர்டெக்ஸ் னு சொல்றோம் இந்த சைடு போறத நாம DE சைடு அப்படினு டிஃபைன் பண்றோம் இந்த சைடு இருக்கறத DC சைடு னு சொல்லி டிஃபைன் பண்றோம் அடுத்து நெக்ஸ்ட் 3rd சம் பிக் அவுட் தி ரைட் ஆங்கிள் फ्रॉम தி गिवन ஃபிகர் ரைட் ஆங்கிள் எப்படிடா இருக்கும் இந்த பக்கமும் ஸ்ட்ரைட்டா போகணும் இந்த பக்கமும் ஸ்ட்ரைட்டா போகணும் திஸ் இஸ் எ ரைட் ஆங்கிள் 90 டிகிரிக்கு கம்மியா இருந்ததனால தட் இஸ் கால்டு அக்யூட் ஆங்கிள் இல்லையா உனக்கு தெரியும் தானே இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு நெக்ஸ்ட் சம் பார்க்கனா 46 டிகிரி அதாவது 90 டிகிரியை விட கம்மியா இருந்ததனால அதை நாம என்ன சொல்லுவோம் அக்யூட் ஆங்கிள்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம் இதுல இவங்க வந்து டிகிரி மென்ஷன் பண்ணல இது வந்து 90 டிகிரிக்கனா 90 டிகிரியில இருந்ததனால தட் இஸ் ஆல்சோ கால்டு ரைட் ஆங்கிள் அடுத்து இது 90 டிகிரியை விட அதிகமா இருக்குறதனால இத நாம என்ன சொல்லுவோம் அப்யூஸ் ஆங்கிள் வாய் தரந்த மாதிரி இருக்குது ஆனு சொல்லி அதை நாம அப்யூஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம் இங்கே அவங்க டிகிரி மென்ஷன் பண்ணல திஸ் இஸ் ஆல்சோ 90 டிகிரி 90 டிகிரின் வந்துருச்சுனாலே அதை நாம என்ன சொல்லுவோம் பா ரைட் angle அப்ப உங்களுக்கு எதெல்லாம் ரைட் ஆங்கிள் இருக்கு 1 3 and 5 ஓகேயா நெக்ஸ்ட் சம் பா 4th சம் பிக் அவுட் தி அக்யூட் ஆங்கிள் फ्रॉम தி गिवन ஃபிகர்ஸ் ஓகேயா அக்யூட் ஆங்கிள்னா 90 டிகிரியை விட சின்னதா இருக்குறது இது 90 டிகிரியை விட சின்னதா இருக்கு 56 90 டிகிரியை விட சின்னதா இருக்கு 89 90 டிகிரியை விட சின்னதா இருக்கு 90 டிகிரினா அது வந்து நாம என்ன சொல்லுவோம் ரைட் ஆங்கிள் 90 டிகிரினா 100 டிகிரினா என்னன்னு சொல்லுவோம் 90 டிகிரினா ரைட் ஆங்கிள் 90 விட பெருசா இருந்துச்சுன்னா அது அப்டியூஸ் ஆங்கிள் அப்ப இது வந்து ரைட் ஆங்கிள் இது அப்டியூஸ் ஆங்கிள் அவங்க என்ன கேக்குறாங்க பிக் அவுட் தி அக்யூட் ஆங்கிள்னா அப்ப 1 2 and 3 எல்லாம் உங்களுக்கு வந்து அக்யூட் ஆங்கிள் அடுத்து நெக்ஸ்ட் சம்பா பிக் அவுட் தி அப்டியூஸ் ஆங்கிள் फ्रॉम தி गिवन ஃபிகர் அப்ப 90 டிகிரிக்கு மேல இருக்குறது எல்லாமே அப்டியூஸ் ஆங்கிள் இது 90 விட பெருசா இருக்கா அப்ப இது டிகிரி கொடுக்கலைனா அத நாம எப்பவும் என்னன்னு எடுத்துப்போம் 90 டிகிரி இது ரைட் ஆங்கிள் இது 90 விட பெருசா இருக்கா அப்ப இது அப்டியூஸ் ஆங்கிள் இது 90 விட சின்னதா இருந்ததனால அத நாம என்ன சொல்லுவோம் அக்யூட் ஆங்கிள் அப்ப இது வராது 89 டிகிரி ஆல்சோ என்ன சொல்லிருக்கேன் மிஸ் அப்டியூஸ் ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள்னா 90 டிகிரிக்கு மேல வரணும் அப்ப எதெல்லாம் கண்ண வரும் 1 and 3 தான் நமக்கு தேவையான ஆன்சர் அடுத்து நேம் தி ஆங்கிள் இன் ஈச் ஃபிகர் गिवन below இன் தி பாசிபிள் வேஸ் இதெல்லாம் என்னென்ன ஆங்கிள்ஸ்னு சொல்லி டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது கூமாச்சியாக இருக்குதா பார்த்தீங்கன்னா 90 டிகிரினா எப்பவும் எப்படி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் இதை நம்ம ப்ரோ சர்க்கிள் வச்சு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் இதைத்தான் நம்ம ப்ரொடெக்டர்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம்க்கண்ணா இதில் வந்து இந்த கோடு இருக்குதுல்ல அந்த கோட்டை இந்த புள்ளிக்கு நேராக நீ வச்சுக்க வேணும் கோட்டை புள்ளிக்கு நேராக வச்சுட்டு அந்த இந்த கோடும் நம்ம புக்கில் இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைனும் ஒன்றா மீட் ஆகிற மாதிரி வச்சுக்க வேணும் இதில் பார்த்தீங்கட்டா உள்ளே என்ன டிகிரி இருக்குது இது நேராக இருக்குது 90 டிகிரி 90 டிகிரிக்கு உள்ளே எத்தனை டிகிரி வருது பாரு 60 டிகிரின்னு வருது இல்லையா 60 டிகிரிக்கு நேராக தான் இவங்க கோடு இருக்குது வெளியில் இருக்கிற மெஷர்மெண்ட்டு தான் நம்ம எடுக்கணும் உள்ளே இருக்கிற
சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது. வெளியில் எவ்வளோ பா இருக்குது உனக்கு 60 டிகிரி இருக்குது தெரியுதாக்கண்ணா. வெளியே வந்து உனக்கு 60 டிகிரி இருக்குதா, அப்போ இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு மார்க் பண்ணிடுவேன். 60 டிகிரி இருந்ததுன்னா அந்த இந்த டயக்ராம் என்னென்னு சொல்லுவோம் நம்ம, அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராம்க்கண்ணா புக்கை திருப்பி வச்சுக்கலாம். புக்கை திருப்பி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு க்யூங்கிற பாயிண்டில் தான் இவங்களுடைய இந்த கோடு மாதிரி இருக்குல்லப்பா, அந்த கோடு இருக்க வேணும். இந்த கோட்டுக்கு நேராக இவங்களோட இந்த கோடு இருக்கிற மாதிரி வச்சுக்க வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எந்த வேல்யூ எடுக்க வேணும், உள்ளே இருக்கிற வேல்யூ எடுக்கணும். இங்கே என்ன பார்க்க இருக்குது, இந்த இடத்துல 50 டிகிரி இருக்குது. அப்போது 50 டிகிரி வந்து 90 விட சின்னது. திஸ் இஸ் ஆல்சோ கால்டு அக்யூட் ஆங்கிள். அடுத்தது இந்த சம்முப்பா, நெக்ஸ்ட்டு சம்மு. இந்த சம்முக்கு நம்ம மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். என்ன பண்ணுவேன், அதில் இருக்கிற அந்த ஏரோ வந்து அந்த புள்ளிக்கு நேராக இருக்கணும். இவங்களோட ஸ்ட்ரெயிட் லைனும் ப்ரோ சர்க்கிளில் இருக்கிற ப்ரொடெக்டரில் இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைனும் ஒன்றா மீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோ. இப்போ இந்த நேராக போகிறத வந்து 90 டிகிரின்னு டிஃபைன் பண்ணுறோம். 90 டிகிரிக்கு மேலே போகிறது உள்ளே இருக்கிற மதிப்பு 120 டிகிரின்னு காமிக்குது. அப்போ இதை நம்ம 120 டிகிரின்னு டிஃபைன் பண்ணுவோம். 120 டிகிரின்னு சொன்னால் அதை வாய் திறந்துட்டு இருக்குது அப்டியூஸ் ஆங்கிள். அடுத்தது இந்த மாதிரி கட்டமாக கொடுத்துட்டாங்களே அதை நம்ம என்ன சொல்லுவோம், 90 டிகிரி ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். இருந்தாலும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற இந்த லைன், இந்த லைனும் அவங்க உள்ள ப்ரொடெக்டரில் இருக்கிற லைனும் ஒன்றா மீட் ஆகிற மாதிரி வச்சுக்கோ. பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல காமிக்குது மீட் ஆகிற லைன், பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குது, 90 டிகிரியில் இருக்குது. ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டுப்பா, சே ட்ரூ ஆர் ஃபால்ஸு. 20 டிகிரி அண்டு 70 டிகிரி ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. காம்ப்ளிமெண்ட்ரினா நம்ம அதை வந்து 90 டிகிரியோட கம்பேர் பண்ணுவோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி கிடைக்குதான்னு செக் பண்ண வேணும். அப்போது 2 + 7 90 டிகிரி கிடைக்குது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. அடுத்தது என்ன சொல்கிறான், 88 டிகிரி அண்டு 12 டிகிரி ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் வி கெட் 90 கிடைக்கணும். இப்போ 88 + 12, அப்போ 8 2s are 10, 8 + 2 = 10, ரிமைனிங் 1. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 9 9 + 1 10, 100 டிகிரி வருதுப்பா. அப்போ இது வந்து 90 டிகிரியை விட பெருசாக இருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது என்ன சொல்கிறான், 80 டிகிரி அண்டு 180 டிகிரி, 80 டிகிரி + 180 டிகிரி. அப்போ இது ரெண்டையும் சப்ளிமெண்ட்ரின்னு சொன்னால் 180 டிகிரியோட கம்பேர் பண்ணணும். இது 180 டிகிரிக்கும் அதிகமாக இருக்குது இல்லையா. அப்போது 8 8s are 16, 260 டிகிரி வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் விக்கெட் 180 டிகிரி. இது 180 டிகிரிக்கு மேலேயும் போகிறதுனால திஸ் ஆல்சோ ஃபால்ஸ். அடுத்தது 0 டிகிரி அண்ட் 180 டிகிரி ஆர் சப்ளிமெண்ட்ரி. 0 ஓட 180 ஆட் பண்ணினா உனக்கு 180 டிகிரி தானேப்பா வரும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு 8th சம் பாருங்கப்பா, ட்ரா அண்ட் லேபிள் ஈச் ஆஃப் த ஆங்கிள்ஸ். இந்த ஆங்கிளை வந்து ட்ரா பண்ணி லேபிள் பண்ணு அப்படிங்கிறாங்க. பாருக்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ஏஎஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படிங்கிறான். ஸோ வந்து ஏங்கிறது வந்து நடுவில் இருக்க சென்டர் பாயிண்ட்டை நம்ம வந்து மீன் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நீ ட்ரா பண்ணிக்க வேணும். ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த ப்ரொடெக்டரில் இருக்கிற லைனும் நம்மளோட ஸ்ட்ரெயிட் லைனும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்க வேணும். இங்கே எங்கக்கண்ணா 90 டிகிரி வருது உனக்கு, 90 டிகிரி பார்த்தீங்கட்டா உனக்கு இந்த பார்ட்டில் வருதா, இந்த இடத்துல 90 டிகிரி வர்ற இடத்துல நீ ஒரு புள்ளி வச்சுக்க வேணும் சரியா. இந்த பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த இடத்துல நாம் புள்ளி வச்சுக்கிறோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் ப்ரொடெக்டரில் இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைனும் ஒன்றா இருக்க மாதிரி பார்த்துக்கோ. சினி வந்து இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ரா பண்ண வேணும். இந்த கீழே இருக்கிற இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நீயே வந்து புள்ளி வச்சுக்கணும் ஓகேயா. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் அவங்க என்னன்னு மீன் பண்ணுறாங்க, ஏன்னு மீன் பண்ணுறாங்க ஓகேயா. ஸோ நீ இந்த இடத்துல என்னன்னு குறிக்கலாம், இல்லாட்டி எஸ்ன்னு குறிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ரே போட்டுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளை நம்ம என்னென்னு டிஃபைன் பண்ணுறோம், 90 டிகிரி ஓகேப்பா. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, பிஐஜி ஈக்குவல் டு 35 டிகிரி அப்படிங்கிறாங்க. இப்போ ஐங்கிறது வந்து சென்டர் பாயிண்ட்டில் இருக்கணும். இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நம்மளோட சர்க்கிளில் இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைனு மிங்கிள் ஆகிற மாதிரி வச்சுக்கோ. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் நம்மளோட ப்ரோ சர்க்கிளில் இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைனும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். 35 டிகிரினா 90 டிகிரி இருக்குது இல்லைக்கண்ணா. 90 டிகிரிக்கு உள்ளே இருக்கிற இந்த மதிப்பை நாம் சொல்ல வேணும். இது 30, இது வந்து 40. 30க்கும் 40க்கும் இடையில் இருக்கிற இந்த சின்ன பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டு 30க்கும் 40க்கும் இடையில் இருக்கிறதுல இங்கே நீ வந்து ஒரு புள்ளி வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கணும். இப்போ நம்ம
we are going to joining these two points. இந்த ரெண்டு பாயிண்டையும் ஒண்ணா நீ மிங்கிள் பண்ணி லைன் டிரா பண்ணிரு. ஓகே, அது அக்யூட் ஆங்கிள் இல்லையா? ஸோ இந்த நடுவில் இருக்க பாயிண்ட்டை வாட் தே ஆர் டிஃபைனிங், தே ஆர் டிஃபைனிங் திஸ் இஸ் ஐ அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் பி, திஸ் மே பி ஜி. நீ இந்த பி அண்ட் ஜி வந்து மாற்றி கூட எழுதலாம். ஓகேயா? ஸோ எத்தனை டிகிரின்னு சொல்லியிருக்காங்க? 35 டிகிரி. இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணணும். அடுத்தது என்ன கண்ணா சொல்லியிருக்காங்க? 145 டிகிரி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோ. அடுத்தது நாம் என்ன பண்ணுறோம்? நம்மளோட ப்ரோ சர்க்கிளில் இருக்கிற இந்த லைனும் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற லைனும் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 145 டிகிரி அப்படின்னு சொன்னால் 90 டிகிரிக்கு மேலே பார்த்தியா கண்ணா இங்கே இருக்குதா? 130-140க்கு நடுவில் இங்கே பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ 145 டிகிரினா இந்த சின்ன லைன் இருக்குல்ல, இதுதான் ஃபைவை குறிக்குது. இது 130, 140, 145 இந்த இடத்துல வரும். ஓகேயா? மிஸ் முதல்ல குறிச்சிருக்கிறது 135, 140, 145, 150, 155, 160. ஓகேயா? இப்போ இந்த பாயிண்ட்டில் நம்ம வந்து இங்கே லைனை ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகேப்பா, ஜாயின் பண்ணிட்டியா? ஸோ அவங்க இந்த பாயிண்ட்டை என்னன்னு டிஃபைன் பண்ணுறாங்க, இந்த பாயிண்ட்டை ஜாயின் ஆகிருக்க பாயிண்ட்டை எம்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ தேட் இங்கே எம்மு, இந்த இடத்துல எஸ் போட்டுக்கோ. மேபி இங்கே ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து சீனு டிஃபைன் பண்ணிடு. இந்த ஆங்கிள் வந்து 145 டிகிரின்னு மென்ஷன் பண்ணிடு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? ஏபிசி வந்து 180 டிகிரி. 180 டிகிரி எப்போவுமே ஸ்ட்ரெயிட் லைனாக தான்டா இருக்கும். பார்த்தீங்கட்டா, இந்த லைனில் இந்த லைன் மிங்கிள் ஆகிற மாதிரி வச்சுக்க வேணும். ஓகேயா? உள்ளே இருக்கிற அந்த லைனும் நம்ம போட்டிருக்க லைனும் ஒரே இதில் கோட்டில் வர்ற மாதிரி, மிங்கிள் ஆகிற மாதிரி நீ வச்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைன் பார்த்தியாக்கண்ணா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க? உள்ளே 0, வெளியே 180 டிஃபைன் பண்ணியிருக்காங்களா? அப்போ 180 டிகிரின்னு எப்போவுமே எதை மென்ஷன் பண்ணுறாங்க? ஸ்ட்ரெயிட் லைனை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நீ வந்து இங்கே ஏ, நடுவில் பி அண்ட் சின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு 9th சமப்பா, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, அது என்ன மாதிரி டைப்புன்னு டிஃபைன் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது? 345 இருக்குது. 3 3 3 3/4 வந்து வாட்ச் காமிக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த வாய் திறந்த மாதிரி இருக்குதா கண்ணா? ஆங்கிள் எப்படி இருக்குது? இப்படி வாய் திறந்த மாதிரி இருக்கா? அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்னென்னு டிஃபைன் பண்ணுவோம்? ஆப்டியூஸ் ஆங்கிள்னு டிஃபைன் பண்ணுவோம். ரெண்டு ஆங்கிளும் ஒரே திசையில் இருந்ததுன்னா, மிஸ் என்ன சொல்லியிருக்கேன், 0 ஆங்கிள்னு சொல்லியிருக்கேன்னா தட் இஸ் 0 ஆங்கிள். அடுத்தது ரெண்டு ஆங்கிளும் வேறு வேறு திசையில் இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ரைட் லைன்னு சொல்லுவோமா? அப்போது ஸ்ட்ரைட் ஆங்கிள்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைம் எப்படி இருக்குது கண்ணா? வாய் குறுகலாக இருக்குதா? குறுகலாக இருந்ததா நீ என்ன சொல்ல வேணாதனா? அக்யூட் ஆங்கிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எப்படிப்பா இருக்குது? 90 டிகிரி இருக்குது இந்த இடத்துல. 90 டிகிரியில் இருந்ததுன்னா நம்ம என்ன டிஃபைன் பண்ணுவோம்? ரைட் ஆங்கிள். சரியாடா? அடுத்தது காம்ப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸு. ஃபஸ்ட்டு வந்து 30 டிகிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்தால் எப்போவுமே 90 டிகிரிக்கு நாம் கம்பேர் பண்ண வேணும். இதில் 90 டிகிரியில் ஒரு ஆங்கிள் 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க, இன்னொரு ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்கப்பா. அப்போ நீ வந்து இந்த 90 டிகிரியிலேருந்து 30 டிகிரியை மைனஸ் பண்ணணும். 9ல் 3 போச்சுன்னா என்ன கண்ணா? 6ஆ. அப்போ அந்த நெக்ஸ்ட் ஆங்கிள் என்ன உனக்கு? 60 டிகிரி. இப்போ இது ரெண்டையும் 30-ம் 60-ம் ஆட் பண்ணினா உனக்கு 90 டிகிரி கிடைச்சிருமா? காம்ப்ளிமெண்ட்ரினா 90 கிடைக்கணும். ரெண்டு வேல்யூவோட அடிஷன் வந்து 90 கிடைக்கணும். ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நீ 90ல் இருந்து மைனஸ் பண்ணி இன்னொரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 26 டிகிரினா என்ன பண்ணணும்? 90 டிகிரி மைனஸ் 26 டிகிரி. 90ல் 26 போச்சுன்னா என்ன ஆகும்பா? இங்கே 8, பாரோ 10 வாங்குவேன். 10ல் 6 போச்சுன்னா 4, 8ல் 2 போச்சுன்னா 6. அப்போ வந்து உனக்கு 64 டிகிரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 85 டிகிரி கொடுத்துருக்காங்க. 90ல் 85 போச்சுன்னா என்ன கண்ணா? 5 தானே வரும், 5 டிகிரி. அடுத்தது 0 டிகிரி கொடுத்துருக்காங்க. 90ல் 0 டிகிரியை மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 90 டிகிரி தான் கிடைக்கும். அடுத்தது 90 டிகிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீ அகைன் என்ன பண்ணுவேன்? 90 டிகிரியோட மைனஸ் பண்ணுவேன். 90 டிகிரி எடுத்துட்டு இந்த 90 டிகிரியை மைனஸ் பண்ணும்போது வி கெட் 0 டிகிரி. நெக்ஸ்ட் என்ன கண்ணா சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு சொன்னால் எப்போ நீ வந்து 180 டிகிரிக்கு கம்பேர் பண்ணணும். அப்போது இங்கே 1 டிகிரி இருக்குதுன்னா இன்னொரு டிகிரி எப்படி கண்டுபிடிக்கணும்? 180ல் இருந்து இந்த 70-ஐ மைனஸ் பண்ணணும். 0ல் 0 போச்சுன்னா 0, 8ல் 7 போச்சுன்னா 1. இந்த 1-ஐ இறக்குவோம். அப்போ நமக்கு என்ன கண்ணா கிடைக்குது? 110 டிகிரி. இது ரெண்டும் ஆட் பண்ணினா உனக்கு 180 கிடச்சிரும். அடுத்தது அகைன் 35 டிகிரி கொடுத்துருக்காங்க. 180 டிகிரி மைனஸ் 35 டிகிரி.
அப்போ 180 ல 35 போச்சுனா நீ இங்க இருந்து 7 10 பாரோ பண்ணுவேன் 10 ல 5 போச்சுனா 5 7 ல 3 போச்சுனா 4 இந்த 1 கீழ இருக்குவேன் அப்ப நமக்கு என்ன வேல்யூடா கிடைக்குது 145 டிகிரி அடுத்து நெக்ஸ்ட் 165 டிகிரி இருக்குதுப்பா அப்ப 180 டிகிரி minus 165 டிகிரி அப்ப என்ன பண்ணுவோம் 180 ல இருந்து 165 இங்க 7 10 பாரோ பண்ணுவேன் 10 ல 5 போச்சுனா 5 இங்க 1 1 ல 1 போச்சுனா 0 அப்ப உனக்கு என்ன கண்ணா கிடைக்குது 15 டிகிரி வந்து ரிசல்ட்டா கிடைக்குது நெக்ஸ்ட் 90 டிகிரி கொடுத்திருக்காங்க 180 ல இருந்து நாம இந்த 90 ஐ மைனஸ் பண்ணுவோம் அப்ப வந்து நமக்கு 9 வருமா 90 plus 90 தான 180 டிகிரி 90 கிடைக்கும் அகைன் நீங்க வந்து 180 டிகிரி கொடுத்திருக்க 0 டிகிரியை மைனஸ் பண்ணுவேன் அப்ப உனக்கு என்ன அகைன் கிடைக்கும் 180 டிகிரி தான் ரிசல்ட்டா கிடைக்கும் அடுத்து என்ன கண்ணா சொல்றாங்க ஃபைண்ட் தி சப்ளிமெண்டரி காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் னு சொல்லி ஆங்கிள் கொடுத்துட்டாங்க இதல பாத்தீன்னு சொன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ல இருந்ததுன்னு சொன்னா அது நாம 180 டிகிரில கம்பேர் பண்ணனும் ஸ்ட்ரைட் லைன் இல்லாம இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் கொடுத்திருந்தாங்கன்னா 90 டிகிரிய கம்பேர் பண்ணனும் ஓகேயா சோ இங்க வந்து ரெண்டு ஆங்கிள் கொடுத்திருக்காங்கப்பா இந்த ஆங்கிள் B ய நடுவுல வச்சு சொன்னோம்னா CBD ஓகேயா இந்த ஆங்கிள் அடுத்து இந்த ஆங்கிளை நாம டிஃபைன் பண்ணோம்னா DBA னு ரெண்டு ஆங்கிள் கொடுத்திருக்காங்க சோ இது வந்து 180 டிகிரிங்கறதனால ஃபர்ஸ்ட் நீ வந்து ஆங்கிளை பார்த்து எழுதிக்கோ சோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் என்னன்னு சொல்றோம் ஆங்கிள் CBD பிளஸ் ஆங்கிள் DBA ஆங்கிள் DBA ஈக்குவல் டு எவ்வளவு வரணும் ரெண்டையும் கூட்டினா 180 டிகிரி சிபிடிக்கு வந்து எவ்வளவு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க 25 டிகிரி பிளஸ் ஆங்கிள் DBA ஈக்குவல் டு 180 டிகிரி அப்போது நமக்கு தேவை டிபிஏ தான் என்ன பண்ண போகிறோம் 180 டிகிரி வச்சுட்டு இந்த ப்ளஸ் 25 அந்த சைடு கொண்டு போகிறோம் ப்ளஸ் 25 மைனஸ் பண்ணோம்னா 180ல 25 போச்சுன்னா இங்கே 7 10 பாரோ பண்ணுவேன் 10 5 போச்சுன்னா 5 7 2 போச்சுன்னா 5 1 அப்போ நமக்கு வந்து 155 டிகிரிங்கிறது கிடைக்குது இப்போ தெரியாது இந்த ஆங்கிளை நீ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் 155 டிகிரி ஆங்கிள் டிபிஏ வந்து 150 டிகிரி 155 டிகிரி அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிடுறோம் அடுத்தது நெக்ஸ்ட் டயக்ராம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கடா ரைட் ஆங்கிளில் கொடுத்துருந்தாங்கன்னா நீ வந்து எப்படி கம்பேர் பண்ணணும் 90 டிகிரியோட கம்பேர் பண்ணணும் இதில் ரெண்டு ஆங்கிள் இருக்குது ஏபிடின்னு சொல்லி ஒரு ஆங்கிள் டிபிசின்னு ஒரு ஆங்கிள் டிபிசிக்கு வந்து அவங்க 13 கொடுத்துட்டாங்க இந்த நடுவில் இருக்கிற வேல்யூவை நம்ம இந்த வேல்யூவை நடுவில் வச்சு தான் நம்ம எப்போவும் ஆங்கிள் சொல்ல வேணுங்கண்ணா ஸோ நம்ம ஆங்கிள் டிஃபைன் பண்ணோம்னா ஆங்கிள் டிபிசி ப்ளஸ் ஆங்கிள் டிபிஏ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 90 டிகிரி பிகாஸ் திஸ் இஸ் ரைட் ஆங்கிள் இதில் ஆங்கிள் டிபிஏ வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க டிபிஏ வந்து கொடுக்கல டிபிசி வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க 30 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் டிபிஏ ஈக்குவல் டு 90 டிகிரி அப்போது ஆங்கிள் டிபிஏ தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும் 90 டிகிரி இங்கே இருக்குது இந்த 30 டிகிரி அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 30 டிகிரி 90ல 30 போச்சுன்னா என்ன கண்ணா வரும் 9ல 3 போச்சுன்னா 6 அப்போ வந்து 60 டிகிரி அப்போ தெரியாது இந்த ஆங்கிளோட வேல்யூ எவ்வளவு 60 டிகிரி அப்போ நம்ம என்ன எழுத போகிறோம் ஆங்கிள் டிபிஏ ஈக்குவல் டு 60 டிகிரி ஓகேயா அடுத்த சமப்பா அடுத்த சம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது ஸ்ட்ரைட் லைனில் வந்தால் நீ எப்படி கம்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் 180 டிகிரியோட கம்பேர் பண்ணணும் அப்போ இங்கேயும் ரெண்டு ஆங்கிள் இருக்குது நடுவில் இருக்கிறத இந்த வேல்யூவை சென்டர் பாயிண்ட்டை கொண்டு வந்துடணும் டிபிசி ப்ளஸ் சிபிஇன்னு ரெண்டு ஆங்கிள் இருக்குது என்ன கொடுத்துருக்காங்க டிபிசி ஆங்கிள் டிபிசி ப்ளஸ் ஆங்கிள் சிபிஇ எவ்வளோ வரணும் நமக்கு அடிசன் வந்து 180 டிகிரி ஆங்கிள் டிபிசி வந்து 67 டிகிரின்னு கணக்குலேயே கொடுத்துருக்காங்க இந்த ஆங்கிள் ஆங்கிள் சிபிஇ தான் நம்ம கண்டுபிடிக்க வேணும் ஈக்குவல் டு 180 டிகிரி இப்போ ஆங்கிள் சிபிஇ ஈக்குவல் டு 180 டிகிரி இந்த ப்ளஸ் 7 அந்த சைடு போகும்போது 67 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 67 இப்போ 180லேருந்து 67 மைனஸ் பண்ணோம்னா இங்கே 7 இங்கே 10 பாரோ பண்ணுவேன் 10ல 7 போச்சுன்னா 3 7ல 6 போச்சுன்னா 1 இந்த 1 இறக்கிடுவோம் உனக்கு என்ன கிடைக்குது 113 டிகிரி ஆங்கிள் சிபிஇக்கு வந்து 113 டிகிரி அதை எடுத்து இங்கே எழுதிடலாமா 113 டிகிரி இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணினா உனக்கு 180 டிகிரி கிடைக்கும் அடுத்தது நெக்ஸ்ட் சமப்பா பார்க்க இது எப்படி இருக்குது ரைட் ஆங்கிளில் இருக்குது ரைட் ஆங்கிள் இருந்ததுன்னா நீ 90 டிகிரிக்கு கம்பேர் பண்ணணும் ரெண்டு ஆங்கிள் எதுன்னு சொல்லி பார்க்கலாம் எதை சென்டரில் வைக்கணும் பிஏ சென்டரில் வைக்கணும் இப்போ ஏபிடி ப்ளஸ் டிபிசி ஈக்குவல் டு 90 டிகிரி ஆங்கிள் ஏபிடி
plus angle DBC equal to 90 degree. Angle ABD namakku theriyadhu. Plus angle DBC vandhu 46 degree nu kuduthirukanga. That is equal to 90 degree. Adutha enna pannuvom? 46 andha side kondu povom. Angle ABD equal to 90 degree minus 46 degree. 90 la 46 minus pannomna inge 8 inge 10 borrow pannuva. 10 la 6 pochina 4, 8 la 4 pochina 4. Appo vandha unakku inda angle enna kadaikum? 44 degree. Idu rendu add pannina unakku 90 degree kadaikum. Appo angle ABD equal to 44 degree. Next pa objective type question kuduthirukanga. In this figure, which is not the correct way of naming the angle? Oru angle name pannirukranga, and the angle la name pannirukku edhu thappu nu kekkranga na idhula paathina z y x ngiradhu irukudha, z y x ngiradhu irukudhu, adutathu x y z ngiradhu irukudhu. Inda y naduvula vachi angle y nu define pannalam. Appa inda b answer da namakku enna anadhu wrong anadhu. Adutathu in this figure a y z 45 degree அப்படிங்கறாங்கப்ப if point a வந்து b க்கு ஷிஃப்ட் ஆயிருச்சு அப்படினு சொன்னா along the ray then assume b y z ோட angle என்னவாக இருக்கும் அப்படினு கேக்குறாங்க 45 degree ஆ தான் இருக்கும் அதுல no changes at all this is the result for the sum thank you